Hi friends, in this video, we will microprocessor and microcontroller. So, if you are subscribe to our channel, subscribe to our channel. So, we will talk about the first unit. So, first unit, first important question is architecture of 8086. And the question is important and addressing mode. So, I will miss it. So, second unit, we will addressing mode. So, adjust it. And next important question vandu interrupt. So interrupt subroutine and the interrupt concept vechikepanga adukapra vandu assembler directives vandu important ana 8 mark. So adey vandu paathukonga indha naal question padichitingna kandipa or question attend pannirlam. Unit 2 porthu varaikkum first important question enna appadina maximum and minimum mode illa bus cycle appadina and maila timing diagrams and maari kepanga. So adu vandu very very important. அதுக்கப்புறம் க்ளோஸ்லி அண்ட் லூஸ்லி கப்பிள். ஸோ அந்த க்வெஷ்சன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட டிஃப்ரென்சஸும் பார்த்துக்கோங்க. மேபி 8 மார்க்கில் கேட்குறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் HLDA அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பஸ் ஆர்பிட்டரேஷன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் தேர்ட் யூனிட். ஸோ தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன் என்ன அப்படின்னா சீரியல் அண்ட் பேரலல் கம்யூனிகேஷன். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான க்வெஷ்சன். அண்ட் செகண்ட் வந்து டிஎம்ஏ கண்ட்ரோலர். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லணும்னா அனலாக்லேருந்து டிஜிட்டல் கன்வர்ஷன் அண்ட் டிஜிட்டல்லேருந்து அனலாக் கன்வர்ஷன். ஸோ அது பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்ட் சீலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா 8255 பிபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த க்வெஷ்சன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ இந்த அஞ்சு க்வெஷ்சனுமே பார்த்துக்கோங்க. இல்லைனா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் மட்டும் சாய்ஸில் விட்டுட்டு மற்ற நாலு க்வெஷ்சன் வந்து கண்டிப்பாக படிச்சுடுங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் படித்த ரெண்டு க்வெஷ்சன் இங்கே வந்துடும். அட்ரஸிங் மோட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட். ஸோ அந்த க்வெஷ்சன் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு 8051 ஆர்கிடெக்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன். அதுக்கப்புறம் அதோட மெமரி ஆர்கனைசேஷன். ஸோ இந்த நாலு க்வெஷ்சனே படிச்சுடுங்க, கண்டிப்பாக படிச்சுடுங்க. அண்ட் யூனிட் 5. ஸோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்பர் மோட்டார், கீபோர்ட் டிஸ்பிளே அண்ட் எல்சிடி டிஸ்பிளே, அப்புறம் ஏடிசி அண்ட் டிஏசி இன்டர்ஃபேஸ் அண்ட் மோட்ஸ் ஆஃப் டைமர் கவுண்டர் இல்லைனா வந்து டி மோட் அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த க்வெஷ்சன் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நாலு க்வெஷ்சனுமே கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மூணு க்வெஷ்சன் ஃபஸ்ட்டு 3 க்வெஷ்சன் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்ட் சிக்கு அந்த மூணு க்வெஷ்சன் அண்ட் டிராஃபிக் லைட் அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏடி அண்ட் டிஏ கன்வெர்ட்டர் பார்த்துக்கோங்க. ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.